Hi guys, so this is from Oja's channel. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். இது வந்துட்டு கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நாங்கள் திருச்சி போகிறோம். என்றைக்குமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்தோன்னா ரயில் ட்ரெயின் எடுத்தோன்னா வந்துட்டு என்றைக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லை அந்த மாதிரி ஏசி உள்ளது தான் இருப்போம். ஸோ முதல் தடவை வந்துட்டு ஏசி இல்லாமல் போகலான்னு ஒரு பிளானில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்குமே ஏசியில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஏசி இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் ஏறக்குறைய இப்போ மணி இங்கே உள்ள டைம் இந்தியா டைம் வந்துட்டு ஏறக்குறைய மணி இப்போ 5:05 அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெலிஷா டைம் அது. ஸோ நாங்கள் போய் சேரப்போ திருச்சியில் வந்துட்டு எத்தனை மணிக்கு சேரும்னா விடிக்காலையில் இங்கே உள்ள 2 மணிக்கு போய் சேருவோம். ஸோ எப்படி ஜேர்னி இருக்க போகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மாட்டாதீங்க, ஷேர் பண்ண மாட்டாதீங்க. ஸோ பாய். உங்கள் கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் கொடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமை வந்துட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ பாய். ஹாய் காய்ஸ். ஸோ ட்ரெயின்குள்ளே வந்தாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். சோஃபா எல்லாம் ஓகே தான். எங்கள் ரெண்டு பேரோட சீட்டு வந்துட்டு எங்கன்னா இங்கே ஃபோட்டோவில் போடுறேன் பாருங்கள். ஸோ ஏறக்குறைய ரெண்டு பேருக்கும் மேலே மேலே. அப்புறம் இன்னொரு 1 hour 2 hours இருந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன சாப்பாடு எல்லாம் எப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறோம். எனிவேஸ் எல்லாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வியூ வந்துட்டு வெளியிலேருந்து காமிக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் இட்லி சாப்பிட்றோம். என் சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துலேயே பாருங்க யார் வர்றாருங்க, கிட்டியார். அவர் வந்து டிக்கெட் செக் பண்ணுவார். சாப்பிட்டு முடிச்சாச்சு, இன்னொரு 6 hour இருக்குது. எல்லாமே ஓகே தான். ஆனால் என்னென்னா டாய்லெட் மட்டும்தான் ஒரு பேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் டாய்லெட்டை நான் காமிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் பாருங்கள். நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டுன்னு. உண்மையிலும் அவ்வளோ நாத்தம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. காய்ஸ் இப்போ தான் மணி 10:00. இன்னொரு 4 hour இருக்கு. ஸோ ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டாக. ஸோ அதில் ஏறிட்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் படம் பார்த்துட்ருக்கோம், கபீர் சிங் படம் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கும் கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மார்னிங் காய்ஸ். ஸோ நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன். மணி இப்போ 1:40 something. அண்ட் என்ன தூங்கிட்டு இருக்கு. சோஃபா இந்த ட்ரிப் இஸ் ஃபைன், ஜஸ்ட் அன்சாட்டிஸ்ஃபை இஸ் த டாய்லெட். அண்ட் அதர் திங் ஆல் வாஸ் நைஸ். எல்லாமே ஓகே தான். தூங்குகிற இடத்துலேருந்து அப்புறம் பேசஞ்சர் வரைக்கும் எல்லாமே தே வாஸ் வெரி ஸ்வீட். எல்லாமே ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நாங்கள் எப்போதுமே ட்ராவல் பண்ணுற அந்த ஏசியோடைய இது வந்துட்டு நாங்கள் போடுறோம். ஸோ அடுத்த ட்ரெயின் எடுத்தோம்னா மேபி அந்த இதோடு போடுறோம். இப்போ வந்துட்டு எங்களோட ஸ்டேஷன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், திருச்சி ஸ்டேஷன். காய்ஸ் ஸோ வந்து சேர்ந்துட்டோம்.
வந்து திருச்சிக்கு சேர்ந்துட்டோம். இப்பொழுது நாங்கள் திருச்சியில் இருக்கின்றோம். இங்கே பாருங்கள். தெரியும், சரி ஓகே. எனிவேஸ், இட் வாஸ் அ குட் ஜேர்னி, ஒரு நல்ல ஜேர்னி. ஆனால் நினைக்கிறேன் ட்ராவல் பண்ணால் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரான இதில் தான் ட்ராவல் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்துட்டு நம்மளுக்கு சரியாக வரல. தூங்குகிற இடம் அது எல்லாமே ஓகே, ஜஸ்ட் டாய்லெட் மட்டும்தான், மற்றது எல்லாமே ஓகே. அண்ட் எனிவேஸ் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க போல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். அண்ட் காய்ஸ் இன்னொன்று, இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, பாய்.